சார், வாங்க கோபி. என்னை பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. என்ன விஷயம் சார்? ஒண்ணுல கோபி, அண்ணந்தாண்டம் குலகேஸ்ல விசாரணைக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு குற்றாலம் போலீஸ் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அது சம்பந்தமா அவங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக நாச்சிமுத்து வீட்டுக்கு போனேன் சார். அவன் ஒரு ஃப்ராடு சார். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அவன் தான் சார். அவனை பிடிச்சி ரெண்டு நெருக்கு நெருக்குனீங்கன்னா எல்லா விஷயமே வெளில வந்துடும் சார். நான் விசாரிச்ச வரையில அந்த ஆண்மையில எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல கோபி. ஏன் சார், என்ன சொன்னாவ? புரட்டி புரட்டி எப்படி விசாரிச்சாலும் தடுமாறாம நூல் பிடிச்ச மாதிரி பேசுறான். இந்த கொலையை பண்ணது உங்க அண்ணன் பிரசாத்தா தான் இருக்குங்கிற முடிவுக்கு என்னையே வரவழைச்சிட்டானா பாத்துக்கீங்களா சார்? இந்த கொலையை எங்க அண்ணன் பண்ணிருப்பா நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேங்கிறதா இதுல இடமே இல்ல கோபி. சாட்சியும் ஆதாரமும் யாருக்கு ஆதரவா இருக்குது, யாருக்கு எதிரா இருக்குங்கிறதா முக்கியம். இருக்கிற ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது உங்க அண்ணன் தான் இதை பண்ணிருப்பாருங்கிற முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு. இல்ல சார், அந்த நாச்சிமுத்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமா எல்லாத்தையுமே எங்க அண்ணனுக்கு எதிரே ரெடி பண்ணிருக்கான் சார். இதுல அவன் தான் எல்லா தப்பும் பண்ணிருப்பான் சார். எங்க அண்ணன் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல சார். சுப்பு, என்ன சுப்பு? உன்ன பக்கத்து உன் வீட்டுக்கு வந்துருந்தேன். என்ன? என் மாப்பிள்ள பிரசாத்த பாத்தம்பா. அண்ணனையா? எங்க பாத்தீங்க? புதுவையில நாச்சிமுத்து தேடி அவன் வீட்டுக்கு போனா அங்க பாத்தோம் கோபி. புதுவையிலுக்கு அண்ணன் வந்திருக்காருன்னா அப்ப நாச்சிமுத்த பாக்கத்தானே அவர் வந்திருக்கணும். ஆமா கோபி. என்னாச்சு? நானு நாச்சிமுத்த தேடி அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேனா, பார்த்தா ரெண்டு ரவுடி என்னை துரத்திட்டு வந்தாங்க. ஒரு இடத்துல ஒளிவு பண்ணா அங்க பிரசாத்தை பார்த்தேன். பார்த்து என்ன பிரசாத் அடிச்சானா? என்னை அடிச்சுட்டு இருக்கும்போது பிரசாத்தை நாலு ரவுடி துரத்திட்டு வந்தாங்க. பார்த்தேன்னு ஒளி பேர் துரத்திட்டு வந்தாங்களா? அவங்க நாச்சிமுத்த ஆளுங்களா? ஆமா கோபி, அவங்க நாச்சிமுத்த ஆளுங்க தான். அப்புறம் என்னாச்சு? அவங்கள பார்த்தேன் பிரசாத் ஓடிட்டா. இப்ப அண்ணன் எங்க? தெரியலையே கோபி. என்னங்க தெரியலன்றீங்க? கண்ணுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்க. அண்ணனை காப்பாத்து கூட்டு வந்திருக்கலாமா? கோட்டை விட்டு வந்திருக்கீங்க. இல்ல, காப்பாந்து போனனு என்னால முடிஞ்ச வரைக்கும் நாலு பேர்த்த தடுத்து பார்த்தேன், என்னால முடியல. அதுல ஒருத்தர் என்ன தலையில அடிச்சா மயக்கமாயிட்ட கோபி. எங்க அவரை பார்த்தோன்னு எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல? என்கிட்ட போனே இல்ல கோபி. சார், அண்ணனை அவனுக்கு எதுவும் பண்றதுக்கு முன்னாடி அண்ணனை முதல்ல காப்பாத்தியாங்க சார். சார், அப்போ பிரசாத் மறுபடியும் தலைமுறை ஆயிட்டாரா சார்? நாச்சி முத்து மாதிரி ஆளுங்க எங்க அண்ணன் துரத்திட்டு இருக்கும் போது எங்க அண்ணன் எப்படி சார் வெளியில வந்து நடமாட முடியும்? நீங்க நாச்சிமுத்த புடிச்சு அவனை விசாரிக்கிற விதத்தை விசாரிச்சு பாருங்க, எல்லா உண்மையும் வெளியில வந்துரும் சார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் கோபி, ஆனா அவ்வளவு ஈஸியா நாச்சிமுத்த புடிச்சு விசாரிக்க முடியாது. பிரசாத்த நாச்சிமுத்த ஆளுக்கு துரத்துனது உண்மையா இருந்தா கூட அவங்க எதுக்காக துரத்துனாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? என்ன சார் இது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்க அண்ணனை தாக்குறத அவர் என்ன சார் நோக்கம் இருக்க போதும் அவங்களுக்கு? நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. தனக்கு பணத்தை வாங்கி தரதா சொன்ன நாச்சிமுத்து சொன்ன மாதிரி வாங்கி தரல. அந்த ஆத்திரத்துல நாச்சிமுத்த தாக்குறதுக்காக பிரசாத் நாச்சிமுத்து வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? அந்த நேரத்துல பிரசாத்தை பிடிச்சு போலீஸ் ஒப்படைக்கிறதுக்காக நாச்சிமுத்து ஆளுங்க பிரசாத்தை துரத்திருக்கலாம் இல்லையா? அப்படி துரத்துறவங்க எதுக்கு சார் ஆயுதத்தோட அவனை துரத்தணும்? கேட்டா பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க சார். இல்ல சார், நீங்க நாச்சிமுத்த பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க சார். ஐயோ கோபி, நாச்சிமுத்த பத்தி நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் ரூலர் பண்ணவே இல்ல. நான் எல்லாரும் சொல்றதை கேட்டுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். நாச்சிமுத்தையும் நான் கண்காணிக்கிறேன், அவனையும் என்னோட சந்தேகத்தின் வலையில வச்சுக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரசாத் காரைக்குடி பக்கமா தலைமறைவா இருந்தார்னா கண்டிப்பா உங்களையோ உங்க சம்பந்தமான வீட்டு ஆளுங்களை கான்டாக்ட் பண்ணாம இருக்க மாட்டாரு. அப்படி பண்ணார்னா உடனே எனக்கு தகவல் கொடுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். சரி கோபி, நான் கிளம்புறேன். காஷபர், நான் நேர கோர்ட்டுக்கு போறேன். நீங்க ஸ்டேஷனுக்கு போய் ஏட்டையாவை கேஸ் ஃபைல் எடுத்து கோர்ட்டுக்கு. நாளைக்கு வளைகாப்பு முடிஞ்ச உடனே அண்ணனை தேடுற வேலையை ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் நீங்க தேடிட்டு இருங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க. வாங்க போலாம். பொதுவுல பார்த்த பலனை சொல்லணுமா இல்ல குறிப்பா ஏதாவது கேட்கணுமா? இல்லங்க, குறிப்பா தான் கேட்கணும். மாப்பிள்ள மகாவுடைய வாழ்க்கை ஒரே பிரச்சனையா இருக்கு. கிரகங்கள் ஏதாவது பகையா இருந்தா பாருங்க. பரிகாரம் தான் சொல்லுங்க, அதை பண்ணிடலாம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அப்படியா, என்னங்க பிரச்சனை? என் மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்ப ஒன்னா சேர்ந்து இல்ல, ஒரு சின்ன மனஸ்தாபம். சூழ்நிலையும் சரியில்லை.
ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இது தற்காலிக பிரிவுன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா இது நிரந்தரமான பிரிவாயிடும் போல இருக்கே. மாப்பிள்ள மேல கேஸ் ஆதுன்னு ஆயிப்போச்சு. இப்ப மாப்பிள்ள எங்க இருக்காருன்னு தெரியல. திரும்பி வருவாரா, எங்க பொண்ணுடைய வாழ்க்கை திரும்பி கிடைக்குமா, எதுவுமே தெரியலங்க. ஜாதகத்தை நல்லா பார்த்து சொன்னீங்கன்னா பரிகாரம் இருந்தா பண்ணிடலாம். சரிங்க. ரெண்டு ஜாதகத்திலையும் பிரச்சனை இருக்குங்க. இருந்தாலும் மாப்பிள்ள ஜாதகத்தை விட பொண்ணு ஜாதகத்துல தான் ரொம்ப அதிகமா இருக்குங்க. என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். உங்க மாப்பிள்ளைக்கு குரு சந்திர யுகத்துல இருக்கு, அதனாலதான் வீட்டை விட்டு கிளப்பி விட்டுருச்சு. உங்க பொண்ணு ஜாதகத்துல 7வது இடத்துல பக கிரகம் உட்கார்ந்துருக்கு, அதனாலதான் உங்க பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நில குலைஞ்சு போயிருக்கு. சொல்ல போனா உங்க மாப்பிளைய படுத்தி எடுக்கிறதே உங்க பொண்ணோட ஜாதகம் தான். கிரகங்களை பிரித்தி பண்ற மாதிரி ஏதாவது பரிகாரம் பண்ணா அது சரியா போயிடும். ஐயா, பரிகாரம் பண்றதா இருந்தா பொண்ண வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். மாப்பிள்ள எங்க இருக்காருன்னு தெரியலங்க. பொண்ணை மட்டும் வச்சு பண்ணா போதுங்க, பிரச்சனையே பொண்ணோட ஜாதகத்துலதான். எந்த ஊருக்கு போய் என்ன பண்ணணும்னாலும் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்ன பண்ணணும்னு மட்டும் சொன்னீங்கன்னா நாங்க பண்றோம். எங்கேயும் போய் அலைய வேண்டாமா, நம்ம ஊர் பக்கத்திலேயே ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம், திருப்புலாணி இந்த மூணு இடத்துக்கும் போய் பரிகார பூஜை பண்ணிட்டு தீர்த்தம் ஆடிட்டு வந்தாலே போதுமா? ஐயா, சாதாரணமா கிரக கோளாறு இருக்கு, எந்த கிரகத்துக்கு கோளாறு இருக்கோ அந்த ஊருக்கு போய் தானே பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, ஆனா இந்த மூணு இடமும் அதுக்கு மேல. இந்த இடத்துல என்ன விசேஷம், எதுக்காக போக சொல்றேங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ராமர் தன்னோட மனைவி சீதைய தொலைச்சிட்டு தேடி வந்தப்பவும், இலங்கையில சீதைய சிறை மீட்டு திருப்பி கூட்டிட்டு வந்தப்பவும் பூஜை பண்ண இடம் தான் இந்த மூணுமே. தேவிப்பட்டினத்துல ராமரே நவ கிரகங்களையும் கடலுக்குள்ள பிரதிஷ்ட பண்ணி தோஷ நிவர்த்திக்காக பூஜை பண்ணியிருக்காரு. சீதையை அடையறதுக்கு குறுக்கால கடல் நின்னுச்சு. அந்த தடை நீக்கணும்னு திருப்புலாணியில மூணு நாள் தங்கி இருந்து கடலை விலக வச்சு சேது பாலத்தை கட்டினாரு. சேது பாலத்தை கட்டி கடலையே அடைச்சதுனால ராமருக்கு கடல் அடைச்ச பெருமாள்னு தேவிப்பட்டினத்துல ஒரு பேர் இருக்கு. சீதையை மீட்கிற முயற்சியில ராமருக்கு உதவியா விபூஷணர் வந்து சேர்ந்த இடமும் திருப்புலாணி தான். இப்படி எல்லா தடைகளையும் உடைச்சு கிடைக்க வேண்டிய உதவிகள் எல்லாம் கிடைச்சு ராமர் வெற்றிகரமா சீதையை மீட்டுக்கிட்டு வந்து லிங்க பிரதிஷ்ட பண்ண இடம், சாமி கும்பிட்ட இடம் ராமேஸ்வரம். இப்ப உங்க பொண்ணோட பிரச்சனையும் இதுதான். என்ன ஒண்ணு, இவ புருஷனை தொலைச்சிட்டு நிக்கிறா, அதனால உங்க பொண்ண கூட்டிட்டு போய் தேவி பட்டணத்துல பரிகாரம் பண்ணி திருப்புராணியில சாமி கும்பிட்டு ராமேஸ்வரத்துல தீர்த்தம் மாண்டீங்கன்னா உங்க மாப்பிள்ள நல்லபடியா கிடைச்சிருவா. எங்க என்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிற நாள் கணக்கு ஏதாவது இருக்கா? தேவி பட்டணத்துல பரிகாரம் பண்றதுக்கு நாள் கணக்கு நேர கணக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாளைக்கு அம்சமான நாள், பரிகாரம் பண்றதுக்கும் தீர்த்தம் மாடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், அதனால நீங்க நாளைக்கே போய் பண்ணிட்டு வந்துருங்க. நான் ஏன் இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போக சொல்றேன்னா, சீதையை பிரிஞ்ச ராமரு இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போய் வழிபட்டதுனாலதான் தன்னுடைய சீதையை மீட்டு சேர்த்தாராம். அதனால நீங்க அங்க போய் பரிகாரம் பண்ணுங்க. நல்லதுங்க ஐயா, அப்படியே பண்ணிடுறேன். நான் சொல்றபடி எல்லாத்தையும் பார்த்து சரிங்க. என்ன விஷயம் சார், திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? குற்றாலம் கொலைகேஸ் விஷயமா? இன்ஸ்பெக்டர் உங்களை விசாரிச்சார்ல? ஆமா விசாரிச்சாரு. அதான் ஒண்ணு லைன் போயிட்டார்ல, அவருக்கு மறுபடியும் உங்க மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியா சொல்ற? இந்த கேஸ்ல உங்களை விசாரிச்ச மாதிரி அந்த பிரசாத்தோட தம்பி கோபியையும் விசாரிச்சாரு. விசாரிக்கும் போது நானும் பக்கத்துல தான் இருந்தேன். கோபியும் அந்த பிரசாத்தோட மச்சான் சுப்புவும் உங்களை பத்தி எக்குத்தப்பா இன்ஸ்பெக்டர் ஏத்தி விட்டுட்டானுங்க. அவன் எங்க வந்தேன்? பிரசாத்த உங்க ஆளுங்க துரத்துனாங்களாமே, அதை பார்த்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டான். உடனே கோபி எங்க அண்ணனை கொல்றதுக்காக தான் நாச்சிமுத்து துரத்துறான், அதனால நாச்சிமுத்து அரெஸ்ட் பண்ணி அடிச்சு விசாரிங்கன்னு சொல்லிட்டான். ஆனா இன்ஸ்பெக்டர் கோபி சொன்னதை எடுத்துக்கல. பிரசாத்த போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்காக நாச்சிமுத்து துரத்தி இருக்கலாம், அதனால உறுதியான ஆதாரம் இல்லாம நாச்சிமுத்து மேல கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நாச்சிமுத்து என்னோட சந்தேக வளையத்துக்குள்ள வச்சுக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு.
அதனால இன்ஸ்பெக்டர் மறுபடியும் எப்ப வேணா உங்களை விசாரிக்க வரலாம். பார்த்து பதவிசா நடந்ததுன்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னையாது அந்த கோபி போய் ஒளிஞ்சிட்டு நினைச்சுதான் குற்றாலத்துல இருந்து காரை குடிக்க வந்தேன். அவன் காரை குடி வந்து குடைச்சல் கொடுப்பேன் போல இருக்கேன். கண்டிப்பா கொடுப்பான். பிரசாத்தை மட்டும் அவன் கண்டுபிடிச்சிட்டானு வைங்க, அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை தான். கோபி பொண்டாட்டிக்கு எதோ நாளைக்கு வளகாப்பு போல இருக்கு. அந்த நேரத்துல பக்கத்துல இல்லைன்னா வருத்தப்படுவா. அதனால வரகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதத்தை தேடுற வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சுப்புகிட்ட சொல்லிட்டு இருந்தான். ஓ, நாளைக்கு கோபி பொண்டாட்டிக்கு வளகாப்பா? சரி சரி, நீ போன போய் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான்டா. பிரசாதத்தை தப்பி விடுறது கூட பிரச்சனை இல்லடா. அதை சமாளிக்கிறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு யோசனை சொல்லிட்டோம். ஆனா அந்த சுப்பு பையில கண்டுக்க முடியலடா, அதான்டா பிரச்சனையே. அவன் தான் போய் இன்ஸ்பெக்டரையும் கோபிகிட்டையும் எல்லாத்தையும் பத்த வச்சிருக்கான்டா. அவனை அப்பயே போட்டு தள்ளிருக்கணும்டா. அண்ணா, இப்பயும் ஒண்ணு கெட்டு போயிரல. அந்த சுப்ப போடணும்னு சொல்லுங்க, இப்பயே போட்டுருவோம். ஆமா, கிழிச்ச கிழிக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் கிழிக்காம இப்ப போய் அந்த சுப்ப பையன் மேல கை வைக்கிறேங்கிற இன்ஸ்பெக்டர் நம்ம மேல சந்தேகப்பட மாட்டாரு. சரிண்ணே, இப்ப என்னண்ணே பண்றது? ஏய், அந்த சுப்பு ஒரு திருட்டு பையடா. குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட ஏமாத்து வேலை பார்த்தவன். அவன் சொல்றதை யாரும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால சுப்புவ நம்ம விட்டுருவோம், பிரசாத்தை மட்டும் குறி வைப்போம். பிரசாத்து போலீஸ்ல சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மட்டு சிக்கணும்டா. அப்பதான் கதையை முடிச்சு ஆளைய காண முடிச்சிட்டோம்னா போலீஸ் அன்னதாண்டத்தை கொண்டுட்டு தலைமறைவாயிருக்காங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேஃபா இருக்கலாம்டா. ஆனா கோபி கையிலயோ போலீஸ் கையிலயோ அவன் மாட்டினான்னா நமக்கு சிக்கலாகி போயிடும்டா. முதல்ல அந்த கோபி குடைச்சல கரெக்ட் பண்ணணும். அவன் நிம்மதியை கெடுக்கணும். அவனுக்கு நம்ம கொடுக்கற குடைச்சல்ல அவன் நம்ம பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லாம தலை சுத்தி திரியணும்டா. பிரசாத்தை தேடுற வேலைய அவன் நிறுத்தணும்டா. அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன்டா. டேய், நாளைக்கு அவன் பொண்டாட்டிக்கு வளகாப்புன்னு கான்ஸ்டபிள் சொன்னான். அங்க ஆரம்பிச்சிடமாட்டா நம்ம ஆட்டத்தை. நீ என்ன பண்றனா, நாளைக்கு கோபி வீட்டுல வளகாப்பு நடக்கிற நேரத்துக்கு என்னமோ மாதிரி இருக்க, முகமே நல்லா இல்லையே. எப்படி நீ நல்லா இருக்கும்? நடக்கிறது எதுவுமே நல்லா இல்லாதப்போ என் முகம் மட்டும் எப்படி நீ நல்லா இருக்கும்? புஷ்பா, நீ எதை பத்தி கவலைப்படுற எனக்கு புரியுதுமா. பிரசாத்தை பத்தி தானே? பிரசாத்துக்கு ஒண்ணு ஆகாதுமா, பத்திரமா திரும்பி வந்துருவான். கேஸ் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிருவான். தைரியமா இரு. இப்போ கோபி பிரசாத் விஷயமா தான் இன்ஸ்பெக்டரை பார்க்க போயிருக்கான். எல்லாத்தையும் அவன் சரி பண்ணிடுவாமா. என்னையும் கீதாவையும் கத்திமனையில இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தவன் அவன் தானே. பிரசாத நிச்சயமா கொண்டு வந்துருவான். மா, ஏமா இப்படி பேசுற? கோபி எல்லாம் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? இருந்துச்சுடி, நிறைய இருந்துச்சு. ஆனா அவன் தான் இப்ப பொண்டாட்டிக்கு வளகாப்பு பிரசவம்னு அதுலாம் கருத்தா இருக்கான். பிரசாத் விஷயத்தை எங்க பார்க்க போறான்? பிரசாத் விஷயத்துல அவன் கருத்து உள்ளவனா இருந்தா குற்றாலத்துல கிடைச்ச விஷயத்த கோட்டை விட்டு வந்திருப்பானா? முடிஞ்சு போன விஷயத்த எதுக்கு எடுத்து வச்சு முடிச்சு போட்டு பேசுற? எங்க முடிஞ்சிச்சு, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு நிமிஷம் பிரசாத்துக்கு என்ன ஆச்சோ என்னமோன்னு மனசுக்குள்ள பதக்கு பதக்குன்னு இருக்குங்க. என் தவிப்பு என்னன்னு புரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அதுக்காக கோபியை மலரையும் போட்டு நீ வாட்டினா பிரசாத் திரும்பி வந்துடுவானா? பிரசாத் நல்லபடியா திரும்பி வர்றது வேற, மலருக்கு நல்லபடியா வளகாப்பு நடந்து பிரசவம் நடக்கிறது வேற. பிரசாத் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்லயே நல்ல காரியம் நடக்கணும்னா நடக்குமா? அது உன் பேச்ச கேட்டுட்டு வயத்துல இருக்கிற புள்ள 10 மாசம் இல்லாம 11 மாசம் உட்காந்துட்டு இருக்குமா? என்ன பேச்சு, என்ன பேச்சு இதெல்லாம்? அண்ணே அண்ணே, என்னண்ணே கோபப்படாதீங்கண்ணே. அண்ணி என்னவோ பிரசாதுக்கு பிரச்சனைங்கிற ஆதகத்துல கூட குறைவா பேசுறாங்க.
அதுக்காக நீங்க சத்தம் மட்டும் உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிப்போகுதுனே. அண்ணே, மகாவை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னே. என்ன புஷ்பா சொல்ற? எதுக்கு அவளை கூட்டு போனோம்? அவ இங்க இருக்கிறதுல என்ன கஷ்டம் உனக்கு? இதான அவ வீடு, இங்கதான் அவ இருந்தாகணும். மாப்பிள்ள அவளோட சேர்ந்து இருந்தாருன்னா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். மாப்பிள்ள வேற இல்லையே, எங்க இருக்காரு, எப்ப வருவாரு, எதுவுமே தெரியலையே மச்சான். நல்லா இருந்தப்பவே மகாவ அத்து விட்டு போனவரு. இப்ப இருக்கிற இருப்புக்கு திரும்ப வந்து மகாவை வச்சுக்கிட்டு வாழ்வாராங்கிறது தெரியலையே மச்சான். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் மகாவை இங்க விட்டு வச்சு என்ன மச்சான் பண்ண போறோம்? இல்லாத புருஷனுக்கு பொண்டாட்டியா? உங்க மருமகளா இங்க இருக்கிறத விட எங்களுக்கு மகளா? அவ பழையபடி எங்களுடைய இருந்துட்டு போட்டு மச்சா. பிரேசுடன் சுத்த புரியாத பேச்சு. பிரசாத் எங்க இருக்கான்னு தெரியலங்கிறதுக்காக மகாவோட வாழ்க்கையை போச்சுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அவன் வருவான், மகா அவங்க கூட சந்தோஷமா வாழ்வா, அதுல உங்களுக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம். மகா இங்கேதான் இருப்பா, வேற ஏதாவது விஷயம் இருந்தா பேசிட்டு போங்க. இல்ல மச்சா, இந்த விஷயத்த பேசறதுக்காக தான் வந்தோம். மனசுல நம்பிக்கை விட்டு போச்சு மச்சா. மச்சான் வீட்டுல என் மகன் வாழணும்னு நினைச்சு சின்ன மச்சா மகனுக்கே மகளை கட்டி கொடுத்தேன். ஆனா அவன் செத்து போயிட்டான், என் மக அறுதலிய போயிட்டான். இவ்வளவு சின்ன வயசுல என் மக மங்களம் எல்லாம் போயிட்டாளேன்னு நொந்து போய் காலத்தை தள்ளிட்டு இருந்த. உங்க மகன் மூலமா அவளுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைச்சது. ஆனா அதுவும் நிலைக்கலையே மச்சா. சொந்தம் குலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மகனை கட்டி அவ வாழ்க்கை குலைஞ்சு போயிடுச்சே மச்சா. அதை எடுத்து சரி பண்ணி நிலைநிறுத்துறதுக்கு இந்த வீட்டுல ஆள் இல்லைங்கிறப்போ என் மகன் எதுக்கு மச்சா இந்த வீட்டுல இருக்கணும்? என்ன சொல்றீங்க? கிடாது அதுக்கு நான் உறுதி சொல்றேன். பிரசாத கோபி கொண்டு வருவான், மகா பிரசாதோட அமோகமா வாழ்வா. நான் கும்பிடுற வைரவம் கோவில் வளரும் அத மாதிரி சத்தியமா சொல்றேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அண்ணே, உங்க மகனை தப்பு சொல்றது எங்களோட நோக்கம் இல்லைன்னு. எங்க மக வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமோன்னு வயிறு கலங்கிதான் இப்படி சொன்னோம். போகாது பாப்பா, மகா வாழ்க்கை அர்த்தம் இல்லாம போகாது. அவ வாழ்க்கைக்கான அர்த்தத்தை இந்த வீட்டுலதான் தேடணும்மா. உங்க வீட்டுல தேட முடியாது. இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்த தேடுவாங்களா யாராவது? உன் புருஷனுக்கு இது புரியலமா? எடுத்து சொல்ல அவருக்கு. தெரியல, எனக்கு தெரியல. என் மகளுடைய வாழ்க்கை முக்கில நிக்கும் பொழுது திக்கம் தெரியல, எனக்கு தசையும் தெரியல மச்சா. என்ன பிரேசோட மச்சனுங்க, நாங்க இருக்கும்போது நீங்க இப்படி கலங்கலாமா? நாங்க பாத்துக்கிறோம், எல்லாம் சரியாயிடும் பிரேசோட. நேரம் சரியா வரும்போது எல்லாம் சரியா வரும். அரியக்குடி ஜோசியர்கிட்ட மகாவோட ஜாதகத்தையும் மாப்பிளையோட ஜாதகத்தையும் காட்டணும். ரெண்டு பேருக்குமே கிரகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம், திருப்பலானி இந்த மாதிரி கோயில் எல்லாம் கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு அவரே சொன்னாரு. மாப்பிள்ள வர முடியலனாலும் மகாவை மட்டுமாவது கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ண சொன்னாரு. இப்ப சொல்லிய புஷ்பா, இது பேச்சு எல்லாம் உடனே செஞ்சிட வேண்டியதானே? நாளைக்குதான் போக சொல்லிருக்காரு. மகாவை எங்க வீட்டு கூட்டிட்டு போறோம். இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல வச்சிட்டு இருந்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரோம். இல்ல பெரியசூடன், இப்ப மகா இருக்கிற மனதில ஒரு நாள் கூட என் மருமகளை உங்க வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். உங்களோட நான் கோவிலுக்கு அனுப்புறேன். நாளைக்கு எந்த நேரம் போகணுமோ அந்த நேரம் வாங்க, மகாவை கூட்டு போங்க, அவ்வளவுதான். சரி, என்ன நாங்க நாளைக்கே வந்து மகாவை கூட்டிட்டு போறோம். அதாம சரி, அதுதான் சரி.
நாளைக்கு சாமி கும்பிட வர்றேன். என்ன மீனாச்சி, நாளைக்கு மலரோட வலையாப்பு மாமியா நீ இருந்து வலை அனுப்ப வேணாமா? அதுக்குதான் சின்ன மாமியாரு நாத்தனார்ல இருக்கீங்கல்ல, பாத்துக்க மாட்டீங்களா? என் பெரிய மகனுக்காக சாமி கும்பிடுறதுக்கு என்னை விட்டு அவர் யார் போக முடியும்? என்னமா புரியாம பேசிட்டு இருக்க? ஜோசியர் மகாவதன போ சொன்னாரு, நீ எதுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? மகா அவளுக்கு புருஷங்கிறதுக்காக கும்பிடட்டும், நான் என் மகனுக்காக போய் கும்பிடுறேன். சண்டை போடுறது நல்ல புத்தி வாங்கிட்டு வரட்டும். மீனாட்சி நீ போறதுன்னா போயிட்டு வா, எனக்கு எந்த தடையும் இல்ல. புஷ்பா நாளைக்கு நீங்க போகும்போது மகாவோட சேர்த்து மீனாட்சியும் கூப்பிட்டு போங்க, அவ்வளவுதான்.